சபை கூடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல. இப்போ சபை கூடுதல் முக்கியம், ஆனால் சபை கூடுதலுக்கு என்ன காரணத்துக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அது ஒரு சம்பிரதாயமாக பார்க்குறோமா நம்ம, இல்லை நமக்கு ஒரு பொழுதுபோக்காக இதை பார்க்குறோமா, நம்மளை அலங்கரித்து கொண்டு அங்கே போய் காண்பிக்கிறதுக்கு பார்க்கிறோமா, அல்லது அங்கே போயிட்டு வந்தால்தான் நமக்கு வந்து அந்த வாரம் நல்லா இருக்குது அப்படி என்று சொல்லி நாம் நினைக்கிறோமா, அல்லது கிறிஸ்தவர்களாய் பிறந்து விட்டபடினாலே ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போல என்பதனால திருப்தி இல்லாத ஒரு நிலைக்கு தானாக தள்ளப்படுவோம், அதன் நிமித்தமாய் சபையை வாஞ்சிக்கிறோமா, அல்லது உண்மையே கூடி அவரை ஆராதிக்கிறதற்கு, அவரை தேடுவதற்கு, அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு, ஒன்றாய் ஐக்கியப்பட்டு சகோதர அன்போடு கூட அங்கே தேவ சமூகத்திலே காணப்பட்டு ஒருவரையொரு விசாரிப்பதற்கு நம்ம போகிறோமா? சபை கூடுதலுடைய நோக்கம் என்ன? சபை கூடுதல் அவசியம், ஆனால் ஐக்கியத்திற்காய் போகிறோமா, அன்பின் நிமித்தமாய் போகிறோமா, அங்கே என்ன காரணத்துக்காக போகிறோம் என்று உள்ளே காணப்படுகிற காரியத்தை ஆண்டவர் உற்று நோக்குகிறவராய் அவர் காணப்படுகிறார். இல்லை என்று சொன்னால் அது சம்பிரதாயமாய் மாறிவிடும், நம்முடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படாது. அப்படி இருப்போம் என்று சொன்னால் இந்த நாளில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. சபை கூடுதல் இல்லாத இந்த நாட்களில் அதிகமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், கட்டடத்துக்குள் போய் நீங்கள் கடவுளை தேட விரும்புகிறீர்கள், மலைக்கு போய் தான் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள். அப்படி இருந்தோம் என்று சொன்னால், இப்போ அந்த கட்டடங்கள் மூடப்படுகிற நாளில் ஆண்டவரை தேட முடியாத சூழ்நிலை என்று சொல்லி நினைத்து நமக்குள்ளாய் மருகி கொண்டிருப்போம், நமக்குள்ளாக ஒரு ஆத்ம திருப்தி உண்டாகாத நிலையிலே காணப்படுவோம், ஆண்டவரை எந்த இடத்திலும் தேட முடியும் என்கிற சத்தியத்தை உணராதவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவர் இந்த நாளில் அதை ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறார், அவருடைய செய்கையை ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறார். மலைக்கேறி தான் தேட முடியுமா? ரொம்ப தூரம் நடந்து போய் தான் அவரை தேட முடியுமா? எருசலேமுக்கு போய் தான் தேட முடியுமா? புண்ணிய ஸ்தலங்களில் மட்டும்தான் ஆண்டவரை தேட முடியுமா? எனக்கு தெரிந்ததான அந்த சபையில தான் தேவனுடைய பிரசன்னம் காணப்படுது என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிற இடத்துல மட்டும்தான் ஆண்டவரை தேட முடியும் என்று சொல்லி ஆராதிக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக்கொண்டு நம்பிக்கொண்டு இருந்திருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த நாளில் உங்களுடைய நம்பிக்கை உடைக்கப்பட்டிருக்கும் அல்லவா? நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரை தேட முடியும், இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும், இருக்கிற இடத்துல உங்களுடைய தேவனை நீங்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியும் அல்லவா? அது நிச்சயமா இந்த நாளில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.